ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹியோ படத்தோட கதை இதுதான், இப்படித்தான் கதை இருக்கும்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் அதை வீடியோவாக கூட போட்டிருப்பாங்க. சரி, நாமளும் ஒரு கதையை கெஸ் பண்ணுவோம்னு நம்ம கிட்ட இருக்கிற குட்டியுண்டு மூலையை கசக்கி பிழிஞ்சு இதுவரைக்கும் வந்த அப்டேட்ஸ் ட்ரெய்லரை வச்சு ஹியோவோட கதை இப்படித்தான் இருக்கும்னு ஒரு கதையை கெஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கெஸ்ஸிங்ஸ் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் துப்பாக்கியால யாரோ ஒருத்தரை கொடூரமா சுட்டு சாவடிக்கிறான். அடுத்த சீனை காஷ்மீர்ல காட்டுறாங்க. ஒரு பெண் குழந்தை அப்பான்னு ஓடி வருது. அப்படியே கேமரா திரும்புது. அந்த குழந்தைக்கு அப்பாவா நம்ம தளபதிய மாசா காட்டுறாங்க. வெள்ளை வெளர்னு பனி சூழ்ந்த காஷ்மீர்ல தளபதி தன்னோட மனைவி திரிஷா இரண்டு குழந்தைகள்னு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வராரு. இந்த இடத்துல ஹாப்பியா ஒரு ஃபேமிலி சாங் வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல தளபதி வாழ்ந்துட்டு வர அந்த அமைதியான இடத்துல திடீர் திடீர்னு அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. யாருன்னே தெரியாத ஒரு சீரியல் கில்லர் நிறைய அப்பாவிகளை கொலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் யாரு, எதுக்காக கொலை செய்யறான், அதை விசாரிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா நம்ம ஜிவிஎம் வராரு. ஒரு நாள் அந்த கொலைகாரன் ஒரு அப்பாவிய சுட்டு கொல்லும்போது நம்ம தளபதி அவனை பார்த்துடுறாரு. அவனை விடாம துரத்திட்டு போறாரு. ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல அவனை மடக்கி பிடிக்கும் போது அந்த கொலைகாரனுக்கும் தளபதி விஜய்க்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. அந்த கொலைகாரன் எவ்வளவு அடி வாங்கினாலும் மூஞ்சி முகரை பேர்ந்து ரத்தம் வழிஞ்சாலும் விடாம ஆக்ரோஷமா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல தளபதி அசந்த நேரம் அவர் தலையில அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். கொலைகாரம் பத்தின தகவலை சொல்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு தளபதி. அங்கதான் ஜிவிஎம்மும் நம்ம தளபதியும் முதல் தடவையா மீட் பண்றாங்க. ஆனா தளபதியை பார்த்ததும் ஜிவிஎம்க்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம கொலைகாரம் பத்தின தகவல்களை தளபதி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தளபதி தான் அந்த கொலைகாரனை பார்த்த ஒரே ஐ விட்னஸ். அதனால அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு தான் உதவி செய்யறதாகவும் ஜிவிஎம் கிட்ட தளபதி சொல்றாரு. தீவிரமா விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல கொலைகாரனை ஜிவிஎம் கிட்ட நெருங்கிடுறாரு. ஜிவிஎம் கூடவே தளபதியும் கொலைகாரனை அடையாளம் கட்டுறதுக்காக போறாரு. கொலைகாரன் கிட்ட நெருங்கினதும் அவங்கிட்ட ஆயுதம் இருக்கிறதுனால டிவிஎம்மும் துப்பாக்கி எடுத்து அந்த கொலைகாரனை குறிப்பாக்குறாரு. ஆனா கன நேரத்துல அந்த கொலைகாரன் துப்பாக்கி எடுத்து ஜிவிஎம் ஷோல்டர்ல சுட்டுறான். துப்பாக்கி கீழே தளபதி பக்கத்துல வந்து விழுது. அடுத்ததா அந்த கொலைகாரன் தளபதியை சுடுறதுக்கு குறி வைக்கிறான். உடனே அங்கிருந்த துப்பாக்கி எடுத்து தளபதி கொலைகாரனை சுட்டு கொள்றாரு. கொலைகாரன் அந்த இடத்துலயே உயிரை விடுறான். தளபதி செஞ்ச உதவியால ஜிவிஎம் கொலைகாரங்கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கிறாரு. ஜிவிஎம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அங்க அவரு தளபதி கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன், எப்ப வேணாலும் தயங்காம என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போன் நம்பரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் தளபதி வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாவும் ஜாலியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் மார்க்கெட் பிளேஸ்ல தளபதியை கொலை செய்ய முயற்சி நடக்குது. நம்மள யாரு கொலை பண்ண போறாங்க, இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும், வேற யாரோன்னு நினைச்சு நம்மள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு தளபதி அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அடுத்த நாளும் தளபதியை கொலை பண்ண ஒரு கும்பல் வெறியோடு ஓடி வருது. அப்பதான் தளபதிக்கு புரியுது நம்மளதான் கொலை பண்ண போறாங்கன்னு. அப்பவும் அவர் எந்த பிரச்சனையும் வேணாம்னு அங்கிருந்து தப்பிச்சு நேரா ஜிவிஎம் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கும்பல் யாரோன்னு நினைச்சு என்ன தவறுதலா கொலை பண்ண வராங்க, நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளிவர உதவி செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு ஜிவிஎம், அவங்க யாரையோ கொலை பண்ண வரல, உங்களை தான் கொலை செய்ய வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே தளபதி ஷாக் ஆகி, என்னையா, என்ன எதுக்காக அவங்க கொலை செய்யணும்னு கேட்டதும் ஜிவிஎம், ஏன்னா நீங்க தான் லியோதாஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால்தான் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றத கேட்டதும் லியோவா, அது யாருன்னு தளபதி கேட்கிறாரு. எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, லியோ யாரு, உங்களை கொல்ல வர இந்த கும்பல் யாரு என்னன்னு ஃபுல் டீட்டெயில உங்களுக்கு சொல்றேன், அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஜாக்கிரதையா இருங்க, வேணும்னா போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு ஜிவிஎம் சொல்றாரு. போலீஸ்லாம் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தளபதி அவரோட வீட்டுக்கு போறாரு. ஜிவிஎம் சொன்ன மாதிரி 2 நாள் எங்கேயும் வெளியே போகாம ஃபேமிலி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. 2 நாளா தளபதி எங்கேயும் வெளியே போகாம ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்து அவர் மனைவி திரிஷா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி அப்படின்னா நம்ம எல்லாரும் வெளியே போயிட்டு வரலாம்னு திரிஷா சொல்றாங்க. தளபதியும் அவர் பேச்சை தட்ட முடியாம எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறாரு. போற வழியில பார்த்துட்டே போறாரு ஒரு பயத்தோடவே. அவர் பயந்த மாதிரியே ஒரு கும்பல் கொலவெறியோட தளபதியும் அவரோட ஃபேமிலியும் தாக்க வராங்க. அதுல தளபதியை உயிர்க்கே ஆபத்தாகிற மாதிரி சங்கிலி போட்டு கழுத்து இறுக்கி ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி செய்கிறான். அதை பார்த்ததும் திரிஷாவும் அவர் பசங்களும் மிரண்டு பயந்து போயிடுறாங்க. அவங்கள அங்கேருந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் வீட்டில் சேர்க்குறாரு தளபதி. இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தால் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அந்த கும்பலில் ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கே போகிறாரு. போன பிறகு தான் தெரியுது அங்கே 30-40 பேர் இருக்காங்க. இங்கே தான் இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்டு வெறித்தனமாக வச்சுருக்காங்க. தளபதியும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு
அங்க இருக்கிறவங்களோட ஆக்ரோஷமா மோதி சண்டை போறாரு. அந்த சண்டையில அவரை சட்டையில தீ வச்சு அவரை உயிரோடவே கொளுத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் தளபதி விடாம அங்க இருக்கிறவங்களை அடிச்சு துவம்சம் செய்யறாரு. தளபதிக்கு வெறி தலைக்கு ஏறி, யாரா நீங்கெல்லாம், உங்களுக்கு என்ன தண்டா வேணும்னு கத்துறாரு. அப்போ ஒருத்தன் போனை தளபதி கிட்ட கொடுக்குறான். போன்ல அந்த பக்கம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்னை தேடி வருவேன்னு சொல்றாரு அர்ஜுன். வாங்கடா, நீங்க யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் கூண்டோடு காலி பண்றேன்னு தளபதி பதில் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இடைவேளை வரைக்கும் கதை சொன்னதுக்கே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள். இன்டர்வலுக்கு மேலே பார்ட் 2 போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.